வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் மோடிக்கு கேரண்டி, மோடிக்கு கேரண்டி அப்படின்னு நிறைய ஆட்ஸ் நீங்க பார்க்க முடியும். நிறைய விளம்பரங்கள், நிறைய மேடை பேச்சுகள். எப்ப பார்த்தாலும் மோடிக்கு கேரண்டி கேரண்டின்னு பேசுறாரு. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய வகையில் இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் நடத்துறாங்க, இவங்கெல்லாம் கரப்ஷன்ல ஊறி போனவங்க, இவங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண மாட்டாங்க, ஆனா நாங்க தான் அதை பண்ணியிருக்கிறோம், ஃப்ரெஜைல் ஃபைல இருந்து டாப் ஃபைல கொண்டு வந்து இக்கானமியை உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்னு இப்படி எல்லா பேச்சையும் பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், இல்லை பாஜகவை சேர்ந்த மற்ற தலைவர்களாகட்டும், வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில திண்டாடிட்டு இருக்காங்க. அவன் படிச்சுட்டு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம, சரி கெடுக்கிற வேலையை எடுத்து செய்யலாம்னா அதுக்கும் கூட வழி இல்லாம இன்னைக்கு வந்து தவிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, அரசாங்க வேலைகளுக்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல தொடர்ந்து பேப்பர் லீக் ஆயிட்டு இருக்கு. கடந்த 7 வருடங்கள்ல மட்டும் 70க்கும் மேற்பட்ட இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்திருக்கு. போன மாசம் நடந்த பேப்பர் நீக்கலால உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனையும் வந்து இளைஞர்களை பாட்டி வதைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப என்ன பண்றது, என்ன வழி அப்படின்னு எத்த தின்னா பித்தம் தெரியும். இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட விளிம்புக்கே இன்னைக்கு யூத் போய் உட்கார்ந்துருக்காங்க. மோடி 2014 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி, இதை வந்து அவுட் ஆஃப் தி ஏர் ஒரு நம்பர் அவர் சொன்னாரு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இந்த நம்பரை நீங்க 2 கோடி கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்கு பாஜக ஏதாவது முயற்சி எடுத்ததா இந்த 9 வருடங்கள்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசாங்க தரவுகள் படி நான் சொல்றது வந்து யாரோ வந்து அவுட் ஆஃப் தி ப்ளூ சொல்லக்கூடிய ஃபிகர் கிடையாது. லீஃப்லெட் அப்படிங்கிற ஒரு மேகசின் அரசாங்க தரவுகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல வந்து பாஜகவுடைய அமைச்சர்கள் சொன்ன டேட்டா, இதெல்லாம் வச்சு அவங்க கொரிலேட் பண்ணி 2021 அவங்க ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதுவும் சாங்ஷன்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வேகன்சிஸ் வருடா வருடம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயசாச்சுன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் வரும், அப்ப ரிட்டையர் ஆகி ஆட்கள் வேலையை விட்டு போறாங்க இல்லையா, அந்த போஸ்ட் எல்லாம் நிரப்பாம இன்னும் இந்த அரசாங்கம் காலியாகவே வச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன்னைக்கு வந்து சென்ட்ரல்லே ஆகட்டும் ஸ்டேட்ஸ்லயே ஆகட்டும் வேக்கண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை சொல்றாங்க. இது மட்டும் சொல்லாம அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, வருஷா வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கு. இந்தியாவில இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 28. அதாவது யூத் பாப்புலேஷன் தான் அதிகம் இருக்கும். அப்போ அதை வந்து டிமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இவங்களை சரியான ஒரு வேலையில ஏற்படுத்தி அவங்க கையில காசு பொருளை வச்சு அது மூலமா எக்கானமியை டெவலப் பண்றதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த பாஜக அரசு தன்னுடைய தவறான பொருளாதார கொள்கைகள்னாலையும் தன்னுடைய தவறான சித்தாந்தத்தினாலையும் மொத்தமா போட்டு வீணடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க. எப்படி வீணடிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உங்களுக்கு எல்லாம் புரியற வகையில சிம்பிளா நான் சொல்றேன். ஆரம்பத்துல 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற பேர்ல ஓவர் நைட் வந்து 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது அப்படின்னு மோடி அறிவிக்கிறாரு. இதனால எத்தனை பேருக்கு வேலை போச்சு, கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் தன்னுடைய வேலை வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நடுத்தெருவுக்கு வந்தாங்கிறதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். கோவிட் அப்படி திடீர்னு அனௌன்ஸ் பண்ண லாக்டவுன்ல எத்தனையோ பேர்கள் வந்து வேலையை இழந்திருக்கிறாங்க. இந்த அரசாங்க வேலைகள் இவ்வளவு வேகண்டா இருக்குல்ல, இதை ஏன் பாஜக ஃபில்அப் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதான் வேலை வாய்ப்புகள் இருக்கேப்பா, அப்போ வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அவங்கள இருந்து தேர்ந்தெடுத்து அவங்களை வேலையில அமர்த்த வேண்டியது தானே. 60 லட்சம் சாங்ஷன் வேலை வாய்ப்புகள் இருக்கு, இப்ப வேற பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்னும் வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த 60 லட்சமே போதாது, மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய அரசாங்க அதிகாரிகளின் தேவையும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இல்லையா. அப்ப அதற்கான புது வேலை வாய்ப்புகளும் உருவாக்கணுமே, அப்ப ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கதான் இந்த பிஜேபியோடைய இந்த கேபிட்டலிஸ்ட் மனப்பான்மை ஒண்ணு இருக்கு இல்லையா,
அதாவது கார்பரேட்டுகளுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை, அந்த ஐடியாலஜி வந்து கொண்டு வந்து புகுத்துறாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தலைவர் கார்கே வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறார், குஜராத்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வழங்கறதுக்கு அவ்வளவு வேலைகள் காலியாக இருக்கு, ஆனா ஏன் குஜராத் பாஜக அரசாங்கம் இந்த வேலைகளை நிரப்ப மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரப்புறீங்கன்னா அரசாங்க வேலையில நீங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்போ 50%க்கும் மேற்பட்ட வேலைகள் ஓபிசி கம்யூனிட்டிக்கும் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கும் போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாஜகவுக்கும் ரிசர்வேஷனுக்கும் ஆகாது, தொடர்ந்து இந்த ரிசர்வேஷன்னாலதான் வந்து நாடே நாசமா போச்சு அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் இவங்க. அப்போ அரசாங்க வேலைகள்ல நம்ம ஆள் எடுத்தோம்னா இந்த ரிசர்வேஷனை அமல்படுத்த வேண்டிய தேவை வறுமை அப்படிங்கிறதுனாலதான் ஒரு பக்கம் அரசாங்க வேலைகளுக்கு இவங்க ஆள் எடுக்காம இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பல அரசாங்க துறைகளை பிரைவேட் பார்ட்டிஸ்க்கு வந்து தாரவாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். கார்பரேட்டுகளுக்கு இவங்க நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய டாக்ஸ் ரிபேட் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு ஒரு காரணம் என்ன தெரியுமா பாஜக சொல்லுது, இதெல்லாம் கொடுத்தா கார்பரேட்டுகள் வந்து நிறைய கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜெனரேட் ஆகும், அது மூலமா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். இதனாலதான் நாங்க வந்து கார்பரேட்டுகளை ஆதரவா அவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சலுகைகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட கார்பரேட்டுகளுக்கு மட்டும் 12 லட்சம் கோடி லோன்ஸ் கொடுத்து இவங்க தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. இந்த லோன் டாக்ஸ் ரிபேட், ஒரு பக்கம் வந்து டாக்ஸ்ல வந்து கன்செஷன் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் லோன்னு தெரிஞ்சே பல நேரங்கள்ல இது வராது, திரும்ப வராதுன்னு தெரிஞ்சே நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற வரி பணத்தை தூக்கி கார்பரேட்டுகளுக்கு லோனா கொடுக்குறாங்க. அப்ப பாதி நேரம் இந்த லோன் திருப்பி வரதில்லை, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இந்த அரசாங்கம் ரைட் ஆஃப் பண்ணிடுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த நஷ்டத்தை எங்க இந்த அரசாங்கம் சரி கட்டும். ஃபிஸ்கல் டெபிசிட்ட வந்து நம்ம வந்து வெளியில சொல்ல முடியாதுல்ல, ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி வரும், ஏன் அரசாங்கத்தினால வந்து வரவுக்குள்ள செலவை கட்டுப்படுத்த முடியல, ஏன் வந்து செலவு ஜாஸ்தியா இருக்கு, எதனால வந்து இந்த பற்றாக்குறை வந்தது, பட்ஜெட்ல ஏன் துண்டு விழுது அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப உண்மை வெளியில வந்துரும்ல, கார்பரேட்டுகளுக்கு இவ்வளவு 100 லட்சம் கோடி நாங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம் அதனாலதான் பிரச்சனைன்னு. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்ட வந்து வித்இன் தி லிமிட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எசென்சியல் சர்வீசஸ்ல கைய வைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் எஜுகேஷனுக்கு, கல்விக்கோ இல்ல சுகாதாரத்துக்கோ ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டுடைய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மிக மிக சொல்ப தொகையை வந்து அவங்க வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வரி பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்தா அதெல்லாம் எவனுக்கோ தாரவாத்து கொடுத்துட்டு கடைசியில நம்ம அடிமடியிலேயே கை வைக்கிறாங்க. நாம கஷ்டப்பட்டு உழைச்சு அரசாங்கத்துக்கு எதுக்கு வருமானம் கொடுக்குறோம், நம்மளுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும், நம்மளுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தணும், நமக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், கடைசியில நாம உழைச்சு சம்பாதிக்கிற பணம் நம்ம பிள்ளைங்களுக்கே வந்து பிரயோஜனம் இல்லாம போகுதே. இப்ப புரியுதா நாட்டுல இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்துடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது புரியுதா? ஆனா இதெல்லாம் பத்தி மோடியோ இல்ல அமித்ஷாவோ இல்ல நிர்மலா சீதாராமனோ இல்ல அண்ணாமலையோ வாயை திறந்து பேசுவாங்களா? எந்த மேடை ஏறினாலும் திமுக வந்து கரப்டு, இவங்க கரப்டு, அவங்க கரப்டு, குடும்ப அரசியல் நடத்துறாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க நாட்டுக்கு? நேற்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கம், நம்ம வந்து நிறைய வந்து காங்கிரஸ் வந்து குறையே சொல்லியிருக்கிறோம், சும்மா சும்மா பிஜேபியை வந்து குத்தம் தான் சொல்றீங்களே தவிர நீங்க என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க, இந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னு பல நேரங்கள்ல காங்கிரஸ் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம்ல, அதற்கான பதில நேத்தி காங்கிரஸ் கொடுத்துருக்கு. ராகுல் காந்தி ரிலீஸ் பண்றாரு யுவா நியாய அப்படின்னு சொல்றாரு, அதாவது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அதுக்காக காங்கிரஸ் தரப்புல இருந்து 5 கேரண்டிகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அரசாங்கம் அமைஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேகன்சிஸ நிரப்புறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க செய்வோம், இது நாங்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரைட் டு அப்ரென்டிஸ்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிராஜுவேட்ஸ், டிப்ளமா ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, ஏதாவது ஒரு பிரைவேட் இல்லைன்னா பப்ளிக் ஆபீஸ்ல 1 வருஷம் உங்களுக்கு அப்ரென்டிஸ்ஷிப் கொடுத்து 1 லட்ச ரூபாய் சம்பளமும் 1 வருஷத்துக்கு நாங்க கொடுப்போம். அப்ப யோசிச்சு பாருங்க, படிச்சுட்டு வெளியில வரக்கூடிய குழந்தைகளுக்கு
ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறோம், நமக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு வலி வேதனை அச்சம், நம்ம குடும்பத்தை சப்போர்ட் பண்ணோம், அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு இப்படி படிக்க வச்சிருக்கிறாங்களே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு ரே ஆஃப் ஹோப்பா இருக்கும்ல. அப்போ ஒரு திட்டம் எப்படி ஒரு சொசைட்டியை வந்து மேம்படுத்தும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு எம்என் ரேகா மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் இந்த ரைட் டு அப்ரென்டிஸ்ஷிப். ஒரு 5000 கோடி கார்ப்பரேட் ஸ்டார்ட் அப் ஃபண்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ் அங்க கிரியேட் பண்ணுவோம். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான எல்லா அசிஸ்டன்ஸையும் இந்த கவர்மெண்ட் வழங்கும். அதற்கான ஒரு கார்பஸ் ஃபண்டை நாங்க கிரியேட் பண்ணி அவர்களுக்கு அது மூலமாக பொருளாதார உதவியும் கொடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸையும் கொடுத்து சப்சிடிஸையும் கொடுத்து அவங்களுக்கான சுய வேலை வாய்ப்புகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்க உருவாக்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆரம்பிச்சார் இந்த மாதிரி, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா. ஆனா ஒண்ணு கூட சக்சஸ் ஆகல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட்டோட இணைந்து நாங்க இதை வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாநிலத்தோடையே இணைந்து மாநில அரசோட இணைந்து இதை செயல்படுத்தும் பொழுது மாநில அரசுக்கு தெரியும் அந்தந்த மாநிலத்துல வந்து எந்தெந்த தொழில்கள் வந்து நல்லா போகும், என்னென்ன சுய தொழில்கள் வந்து கையில எடுத்து இந்த இளைஞர்கள் செஞ்சா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா அமையும் அப்படிங்கிற ஒரு இது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றதை விட ஒரு மாநிலம் ஸ்பெசிபிக்கா இந்த விஷயங்களை பண்ணும்பொழுது அதற்கு இன்னும் பெரிய ஒரு சக்சஸ் ரேட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இல்லாம ஆட்சிக்கு வந்தா ஃபார்மர்ஸ்க்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ நாங்க கேரண்டி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சென்சஸ் கண்டிப்பா எடுப்போம், காஸ்ட் சென்சஸ் எடுப்போம். 10 வருடங்களுக்கு மேல், 2011 எடுத்தது, 12 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, இன்னமும் சென்சஸ் எடுக்காம உட்கார்ந்துருக்கு இந்த அரசாங்கம். கோவிட காரணம் காட்டினாங்க, ஆனா கோவிட் காலத்துல கூட கும்பமேளா நடத்துறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒன்னும் பெருசா தப்பா தெரியல. கோடிக்கணக்கான பேர் அங்க வந்து வாரணாசியில கூடும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு தப்பா தெரியல, ஆனா வீடு வீடா போய் சென்சஸ் எடுத்ததுனால கோவிட் பரவிடும்னு அதை ஒரு காரணமா காட்டி சென்சஸ முடக்கி வச்சிருக்கிறாங்க. பல நாடுகள்ல ஆன்லைன்ல நடத்துனாங்க சென்சஸ. அப்ப சென்சஸ கண்டிப்பா நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கேரண்டியே கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கான கேரண்டி. இன்னைக்கு உமன்ஸ் டேல அவர் சொல்றாரு கார்கே, சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத தாண்டி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கடுமையான நடவடிக்கைகளை காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தவுடன் நாங்க எடுப்போம், பெண்களுடைய பாதுகாப்பை முதல்ல நாங்க உறுதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இதுதானே நியாயமா அரசியல் கட்சிகள் மேடையில பேசணும். எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கறதானே ஒரு அரசாங்கம் பேசணும். அப்ப 10 வருஷமா ஆட்சியில இருந்த ஒரு அரசு மேடையில என்னெல்லாம் பேசணும், இந்த 10 வருஷமா நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கறத டப்பு டப்பு டப்புன்னு வருஷப்படுத்த வேண்டாமா? ஆனா அது பிஜேபி செய்யறா, மாறாக என்ன பேசுறாங்க? ஆராசா அப்படி பேசிட்டார், உதயநிதி இப்படி பேசிட்டார், பாத்தீங்களா பாத்தீங்களா வாரிசு அரசியல் நடக்குது, ஐயோ பாத்தீங்களா எவ்வளவு கரப்ஷன், நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம், நாங்க வந்தே பாரத், லோக்கல் ட்ரெயினோட கதியெல்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு, ஆனா நாங்க வந்தே பாரத்தை ஏற்படுத்துறோம். என்னைக்குமே ஏழை எளிய மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் தான் பிஜேபி. அதனாலதான் பல கார்பரேட்டுகள் பிஜேபி வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சொத்தை காப்பாத்திக்கணும், அவங்களுடைய வருமானத்தை காப்பாத்திக்கணும், அவங்களுடைய அசட்ஸை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுனால தானே. ஆனா சொல்லிக்கிறது என்னமோ 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றார். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் தான் இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாம விரக்தியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்ல தவறான வழியில போறாங்க. அப்ப உங்க குடும்பத்து பிள்ளைகளுக்கு இவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விய மோடியை நோக்கி நீங்க கேட்கணும். 10 வருஷம் இல்லாத கேரண்டி, 2 ஆட்சியில கொடுக்க முடியாத கேரண்டிய 3வது முறை வந்தா கொடுத்துருவாரா அப்படிங்கிற கேள்விய மோடியை நோக்கி நீங்க கேட்கணும், கேப்பீங்கன்னு நம்புறேன்.